அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தவரை பதிவிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னார். சரிங்களா, அதாவது குழந்தைகள் வந்து துள்ளி குதித்து விளையாடணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடினார். சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு குழந்தையோட ஜாதகம். சிறு வயசு வயசு பார்த்திங்கன்னா 6 வயசு முடிஞ்சு 7 வயசு நடக்குது. இவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய அச்ச லக்னம் வந்து விருச்சிகம் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, அப்படி இருக்கிறப்ப இந்த விருச்சிக லக்னம் ஆரம்பித்து இப்போ இயங்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு வந்து உடலில் வந்து ஒரு உபாதை வந்திருக்கு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உடல் அசதியாக இருக்காங்க, தளர்வாக இருக்காங்க, நடக்க முடியல, அப்படியே கை உடம்பெல்லாம் அப்படியே சுருங்குது. சரிங்களா, நோய் சுருக்கங்கிற மாதிரி இருக்குது, உடல் சுருக்கங்கிற மாதிரி சுருங்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் காமிக்கிறப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குயிலன் பாரே சின்ட்ரோம், அதாவது தமிழில் சொல்கிறாங்க குயிலான் பாரே நோய் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் கூகுளில் போய் இந்த இதை போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நரம்பு மண்டலத்தில் பாதிக்கப்படுற ஒரு அரிய வகை நோய், முக்கியமாக ரத்தம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் இருக்கிற குறைபாடு. சரிங்களா, ரத்தத்தில் ஒரு நோய் தொற்று, அதன் காரணமாக நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனை வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கூகுளில். சரிங்களா, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ண முடியும், ஏன்னா நான் அப்படி தான் பார்த்தேன். சரிங்களா, அப்புறம் அதனுடைய இயக்கங்கள் எப்படின்னா இதுக்கு இந்த நோய் வருவதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது பல விதமாக வருவதற்கு காரணம் இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான காரணம்னா ஒழுங்காக சமைக்கப்படாத கோழி இந்த பொருளை சாப்பிட்டோம்னா இந்த நோய் தொற்று வேகமாக வருங்கிறாங்க. அதாவது ஒழுங்காக சமைக்கப்படாத கோழி நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பாக்டீரியா கிருமிகளின் மூலமாக நம்மளுக்கு இந்த நோய் வருவதற்கு பிராப்தமாக நான் காளிமுத்து சொல்லலை, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி சொல்கிறாங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரி ரிசர்ச். சரிங்களா, அப்படின்னா இந்த பிள்ளை வந்து இந்த இதில் தான் ஆட்பட்டிருக்காங்க அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படின்னா ஜாதக ரீதியாக அந்த தாக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பிறப்பின் லக்னம் நம்மளுடைய துலாம், இன்றைய வயதின் லக்னம் விருச்சிகம். விருச்சிகம் வரும்பொழுது 1-6 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா செவ்வாய். செவ்வாய்னா எல்லாருக்கும் தெரியும், செவ்வாய்னா ரத்தம்னு தெரியும். சரிங்களா, அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற ரத்தக்காரகன் அப்படிங்கிற புரிஞ்சுக்குவாங்க. இந்த செவ்வாய்க்கு பாவல் உண்டு, இவர் 6ஆம் அதிபதி ஆகி லக்னத்தில் இருக்கிறார். அப்படின்னா 6ஆம் அதிபதி லக்னம் இருக்கிறனால தலையில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது, தலையில் போகிற ரத்த நரம்புகளில் ஒரு ட்ரபுள் இருக்கணும். இது போக அந்த செவ்வாய் என்ன செய்கிறாரு, இவருக்கு பாவைகள் உண்டு, 4ஆம் பார்வைன்னு உண்டு. அப்படி 4ஆம் பார்வை எங்கே பார்க்குறாருன்னா லக்னத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னா 8, 11 அப்படின்னா 8 அப்படிங்கிற அந்த ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்கார். புதன்னா என்னது, நம்மளுடைய நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது 6ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி புதன், இந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் புதனை பார்க்குறாரு. இந்த டாக்டர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, நரம்பு மண்டலங்கள் இரத்தத்தின் காரணமாக வருகின்ற ஒரு பாக்டீரியா வைரஸ் கிருமி பாதிக்கப்பட்டதுனால வரட்டுறது. சரிங்களா, இதை ஒரு புரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு கேதுன்னு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா யாராலும் யூகிக்க முடியாது, அனுமானிக்க முடியாது. சரிங்களா, இப்படிப்பட்ட கேது பகவான் 3.5 வீட்டு இருக்கிறதும் ராகு பகவான் 9 வீட்டு இருக்கிறதும் தற்சமயம் அனுசம் 3 போன்றப்ப இந்த பிள்ளைக்கு கை கால்கள் சம்பந்தமான, முக்கியமாக கை சார்ந்தது கழுத்து சார்ந்த இடத்துல ஒரு சுருக்கங்களை கொடுக்கணும். இது யார் கொடுக்கணும், கேது கொடுக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது, கொடுத்துருக்காரு. சரிங்களா, அப்படி இருக்கிறனாலையும் நம்மளுடைய 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கார். இவர் யாருன்னா 2, 5 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான். 5 அப்படிங்கிற குலதெய்வ அனுகிரகம் இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த 5ஆம் இடத்துல வந்து நம்ம என்னோம்னா இது வந்து 8 வந்துடும், 5 இருந்ததுன்னா இது 7, இது 8. அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் இல்லை. சரிங்களா, 5ஆம் அதிபதி 12. சரிங்களா, அப்புறம் வந்து மனம் வந்து ஒரு தடுமாற்றத்தை வந்து ஆட்படுது. சரிங்களா, அது போக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குங்கிற உருவாக்கப்படுது. சரிங்களா, சொல்லப்படுது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஹார்ட் சம்மந்தமானதில் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம யூகிக்கிறோம்.
ஏன் அப்படின்னா, பத்தாம் அதிபதியாக இருக்கின்றவர் சூரியன் நாளில் இருக்காரு, எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவர் நாளில் இருக்காரு, பன்னிரெண்டு அப்படிங்கிற விரையாதிபதியாக இருக்கிறவர் நாளில் இருக்காரு, சரிங்களா. இப்போ அடுத்து அனுசம் மூணு முடிஞ்சு அனுசம் நாலு போகும்பொழுது இந்த சுக்கரன் இங்கே இருக்கிறனால அவங்களுக்கு நெஞ்சு சம்பந்தமான ஒரு சில ட்ரபுள்ஸ் உண்டானா உண்டு, மாற்றுக்கிறது கிடையாது. அப்படின்னா உங்களோட உடல் உறுப்பில் வந்து இந்த கழுத்து தொண்டை இந்த லைனை பிடிச்சி அப்படி நெஞ்சு குறைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, அங்கே தான் ஏதோ ட்ரபுள் இருக்குதுங்கிறாங்க. அதன் மூலமாக உடம்புக்குள்ளே ஃபுல்லாக பரவுது அப்படின்னு வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிச்சு, சரிங்களா. அப்படி இருக்கிறனாலையும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஏஎல்பியாக போட்டுக்கிறோம், நான்காம் இடத்தை மார்பகம் சார்ந்த ஏஎல்பி. அப்போ நம்ம போட்டோம்னா இந்த ஏஎல்பியோட லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான், அவர் வந்து பதினொன்று அப்படிங்கிறதுல இருக்கிறார். அதாவது இந்த நான்காம் பாகத்துக்கு பதினொன்று இருக்கிறாரு, ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாள் கரெக்டு தான். இந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார், எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்படின்னா உடல் சார்ந்த நெஞ்சு சார்ந்த ஒரு உடல் உபாதைகள் இந்த ராகுவால் உண்டு, இந்த சந்திரனாலையும் உண்டு அப்படின்னு தான் உணர முடியுது, சரிங்களா. அதுக்கு போக பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற இடத்துல கேது வந்து நின்றார். அதே மாதிரி இந்த நாளுக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாயிறார், அவர் அங்கே இருக்கிறார். அப்படின்னா இந்த நெஞ்சு சார்ந்த உடல் உபாதைகள் நோய் உபாதைகள் இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம புரிய முடியும். அதான் நாலு அப்படிங்கிற மார்பகத்தை எடுக்கிறோம், இதில் ட்ரபுள் இருக்கா அப்படின்னோம்னா இப்போ வந்து அனுசம் மூணு போகுது, சரிங்களா. அப்புறம் ப்ராப்ளம் உண்டானா உண்டு. ராகு வந்து எங்கே இருக்காரு, இந்த நான்காம் பாகத்திற்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சரிங்களா. இந்த நான்காம் இடத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சந்திரன் இந்த நாளுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார், சரிங்களா. அப்படி இருக்கிறனாலையும் இந்த நெஞ்சு மார்பம் சார்ந்த ட்ரபுள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சுட்டி காமிக்கிறது. அப்போ நம்ம பொதுவாக என்ன செய்யணும், அசைவ உணவுகள் சரியாக வேக வைத்து நம்ம பிள்ளைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், குடும்பமான வரைக்கும் நம்மளை குழந்தைகளை தற்காத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அசைவ உணவு தயாரிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஜாதகம் சுட்டி காமிக்கும், சரிங்களா. அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து நோயாப்படணுங்கிற பிராப்தம் இருக்குது, நோயாப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த லக்னம் நகலும் பொழுது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விடுவாளம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படின்னா தற்சமயங்களுக்கு வந்து உடல் உபாதை இருக்கிறனால படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு படிக்க போகிறாங்க, சரிங்களா. இருந்தாலும் வளர்ந்து வாலியமாகி வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, சரிங்களா. ஏன் அப்படின்னோம்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருந்தாங்க, தனக்கு தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய பருவ இதில், சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கால இடைவெளி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அந்த பிள்ளை வந்து முற்றிலும் சரியாயிட்டது, சரியாகி நல்லா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வரன் பார்த்தாங்க, சரிங்களா. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒன்றுமே கிடையாது, தகப்பன் கிடையாது, அண்ணன் கிடையாது, அம்மாவும் அந்த பிள்ளை மட்டும்தான், நகை கூட போட முடியாது. சாதாரண எளிமையான ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க, சம்பாத்தியம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது தாய் தகப்பனை இழந்த ஒரு பையன் தனக்கு மனைவி வேணும்னு நினைக்கும் பொழுது இவங்க பிள்ளையை தேர்ந்தெடுத்தார். இப்போ கல்யாணம் முடித்தாங்க, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, ரெண்டு பேரும் ஜோடியாக இப்போ வண்டியில் போகிறாங்க. பார்க்குறப்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படின்னா மனநலம் குன்றியதாக கருதப்பட்ட பருவ வயதில் இருக்கிற ஒரு பெண், தாயால் கஷ்டப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஒரு பெண் இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கால கிரக நிலைகள் நம்முடைய அச்சலக்கண பதவியோட முறையை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் ஒரு திரு புதர்முடித்தனே என்ன சொல்கிறாங்க, காலங்கள் நகரும் பொழுது லக்னம் நகரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலைகளும் மாறும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த குழந்தைக்கு நாம் சொல்வது என்னென்னா, காலங்கள் நகலணும். அப்புறம் அனுசம் நாலு, கேட்டை ஒன்று, கேட்டை ரெண்டு, கேட்டை மூணு, கேட்டை நாலு முடிகிற வரைக்கும், அதாவது அஞ்சு நட்சத்திர புள்ளிகள் முடிகிற வரைக்கும் நம்ம அமைதியாக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டும் நம்மளோட இந்த அச்சலக்கம் பத்தியிலேருந்து கிரகங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப சரியாக இருக்குது, சரிங்களா. இது வந்து என்கிட்ட வந்த ஜாதகம் கிடையாது, நம்ம மாதிரி ஏழ்பி படித்தவங்கள்ட்ட வந்து ஒரு ஜாதகம். இப்படி என்கிட்ட கொடுத்து சார் இப்படி இருக்குது சார் நாங்கள், அதனால் இதை வந்து பதிவிடுறேன், சரிங்களா. அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம சேனலில் போய் கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. அனைவருக்கும் நன்றி.